प्रकृति पर्यंताय तिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्ध दीक्षम दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कदाचित् क्वापि केनापि कपितार्किगसिंहमां श्रीकांत तत्पराचार्ये स्वप्रसक्ता गसांकुरु। நம்ம ரக்ஷணம் பண்ணணுன்றதுக்காகவே இயற்கையாகவே சுவாபாவிகமாகவே கருணையை உடையவனாக எழுந்தருளியிருக்கான். ஒவ்வொருத்தருக்கு கருணைன்றது சில சில சமயங்கள்ல ஏற்படும், சில சமயங்கள்ல இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே கருணையோடு இருந்துருக்கிற எம்பெருமான். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் பிராத ரக்ஷைக தீட்சிதம், யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ அவளை ரக்ஷணம் பண்றதுதான் தன்னுடைய கொள்கையாக இருந்து கொண்டு தீட்சித சங்கல்பத்தை உடையவனாக எழுந்தருளி இருந்துருக்கான். அப்படி இருக்கிற எம்பெருமான் நம்ம எல்லாரும் ரக்ஷணம் பண்றதுக்காக ஒரு ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்தைன்னு சொல்ற ஒரு சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்துருக்க. அந்த சமயம் நீ என்னை ரட்சிக்கணும்னு என்ன கேட்கணும், நம்ம எல்லாம் கேட்கறதுக்கோசரம் தான் பார்த்துட்டு இருக்க. அதை கேட்டுட்டோம்னாக்கா உடனே நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அப்படியே சித்தமா இருந்துட்டு இருக்க. அதனாலதான் தயாதேவி என்ன பண்றான்னா, பெருமாள் எப்பெல்லாம் நம்ம ரட்சணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, எப்பவுமே ரட்சணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால இவெல்லாம் பண்ணாதது, அதாவது எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்காட்டா கூட இவனிடத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சிறப்பும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இவனிடத்துல இருக்கிற சிறப்புகள் எல்லாருக்கும் சுழி சுழியா இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து வச்சு இவ்வளவு சிறப்புகள் இவனிடத்துல இருக்கிறதுனால இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்றா. இத்த போன காரு போன ஸ்லோகத்தினால ஹிதமிதி ஜெகத்ருஷ்டியா என்கிற ஸ்லோகத்தினால இவ திருச்சா சுகிருத்தம் இவனிடத்துல இருக்கு, பிராசங்கிக சுகிருத்தம் இப்படி இருந்துட்டு இருக்கு, புத்திபூர்வகமான சுகிருத்தம் புண்ணியம் இவனிடத்துல இருக்கு, அபுத்திபூர்வகமான புண்ணியம் இவனிடத்துல இருந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் காண்பிச்சு இதை சொல்லி இவனை அனுகிரகம் பண்ண தகுந்தவன் தான்னு சொல்லி எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆக்குகிறாள் தயாதேவி நம்ம எல்லோரையும். இதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாம, சித்தோபாயம் சாத்தியோபாயம் என்பதாக. இந்த எம்பெருமானை அடைவதற்கு வழியாக இருப்பவனும் எம்பெருமான் தான். நாம பண்றதுனால ஆயிடுற எம்பெருமானை நாம் அடைஞ்சிட முடியாது. எமய வைஷவருணத்தே தேன லப்தியா என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எவனை எம்பெருமான் விரும்புகிறாரோ அவனாலதான் மோட்சத்தை அடைய முடியும். ஆகையால எம்பெருமானுடைய சங்கல்பம் முக்கியமாக இருந்துருக்கு. அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவன்தான் நம்ம எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைத்து செல்பவனாக உபாயமாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பது சித்தமாக ஆறுது. இப்ப சித்தோபாயமாக ஒன்னு இருக்கு, சாத்தியோபாயம் என்பதாக. சரி, அவன் தான் நம்மள நாம என்ன பண்ணாலும் அவன் கேட்க போறது இல்லை. ஆகையால அவன் தான் நம்மளுடைய எண்ணத்தினால நமக்கு எதுவும் வரப்போறது இல்லை. பகவத் சங்கல்பம் இருந்தாதான் மோட்சம் வரும்னா நம்ம வெறுமையா உட்காந்துட்டு இருப்போம். அந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் எப்ப வருதோ அப்ப நமக்கு மோட்சம் வரட்டும்னு நாம வெறுமை உட்காந்துருக்கலாமா? இது ஒரு கேள்வி. இல்ல, நாம வெறுமை இருக்க முடியாது. எம்பெருமானுடைய அனுகிரகம் நம் பேர்ல விழும்படியான ஒரு காரியத்தை நாம பண்ணணும். அப்பதான் எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரத்துல. அப்ப அந்த விழும்படியான நாம பண்ற காரியம் இருக்கு, அதுதான் பக்தி பிரபத்தி. அதாவது எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம பேர்ல விழும்படியான ஒரு காரியம் இருக்கு, அதுதான் பக்தி பிரபத்தி என்று. இத்த சாத்தியோபாயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பக்தி பிரபத்தினால எம்பெருமானுக்கு ஒரு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த எண்ணத்தை கொண்டு எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்கிறார் என்பதுதான் சாஸ்திரத்தினுடைய ஒரு சூக்ஷமான அர்த்தம். ஆகையால சாத்தியோபாயமும் அவசியம்தான், நாம செய்யக்கூடிய காரியமும் அவசியம்தான், எம்பெருமான் தான் உபாயமா இருந்துட்டு இருக்க, அதுலயும் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில சாத்தியோபாயம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற நாம செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் தயாதேவி எடுத்து காண்பிச்சு, இதெல்லாம் இவன் பண்ண காரியம்னு எடுத்து காண்பிச்சு நமக்கு அவரு பெருமாளிடத்துல இருந்து அனுகிரகத்தை
பெறுவதற்கு வழி செய்கிறாள் என்று சொன்னார் இதுக்கு முன் ஸ்லோகத்துல. இப்போ அந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது தயாதேவி பிரதிசதி நிஜாபிப்ரேதம் என்பதாக அவளுடைய அபிப்பிராயமாக இருந்திருக்கிற மோட்சத்தை தயாதேவி கொடுக்கிறாள் என்று சொன்னார். எல்லாருக்கும் மோட்சம் போனோம் மோட்சம் போனோம்னே ஆசை இருக்குமாண்ணா, இருக்கிற வரைக்கும் ஏதோ அனுபவிச்சுட்டு அப்புறமா மோட்சத்துக்கு போறதுன்றது வேணா பரவாயில்ல, ஆனா பிரயோஜனாந்தரங்களை இருந்துருக்கா பாருங்கோ, அதாவது இந்த உலகத்துல உண்டானதை அனுபவிக்கிறதுன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்காள், அவர்களையும் நல்வழிப்படுத்த வேணும் என்று தயாதேவியினுடைய ஆசை. அதுக்காக என்ன பண்றாவோ, அவ விரும்புகிற வஸ்துக்களையே கொடுத்து அந்த வஸ்துக்கள்லேயே வெறுப்பு வரும்படியாக பண்ணி அவர்களையும் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியிக்கும்படியாக பண்ணுகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். அதிவிதி சிவைஹி ஐஸ்வரி ஆத்மானுபூதி ரசைர்ஜனான் அஹ்ருதயமிஹோபச்சம் ஜெய்ஷாம் அசங்கத சார்த்தினி त्रिषित जनता तीर्थ स्नान क्रमक्षपितैनसाम् वितरसि दये वीतहतंका वृषाद्रिपते पदम्। எம்பெருமானுடைய தயைக்கு தயாதேவிக்கு நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆகையால அவ என்ன கொடுக்குறாளோ கொடுக்கறத நாம ஏத்துக்கணும். டாக்டருக்கு போனோம்னாக்க அது திட்டிப்பா இருக்கிற மருந்தோ கசப்பா இருக்கிற மருந்தோ ஏதோ ஒரு மருந்து கொடுப்பார். அவர் மருந்து கொடுத்து நம்ம உடம்ப சரிப்படுத்தினாலும் படுத்துவார், இல்லைன்னா ஊசி போட்டு சரிப்படுத்தினாலும் சரிப்படுத்துவார். அவர் எப்படி பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். ஆகையால அவர் நினைக்கிறதெல்லாம் நம்ம சுத்தமா இருக்கணும், நமக்கு என்ன உடம்பு ரோகம் வந்திருக்கோ அந்த ரோகம் போய் குணமாகணும் தான் அந்த வைத்தியர் நினைப்பார். அதே மாதிரி தயாதேவி நம்மளை எப்படி நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதே தான் குறிக்கோளோட இருந்துருக்கவோ, அப்படிப்பட்டவளுக்கு எப்படி பண்ணா இந்த ஜந்து நல்வழியை அடைவான்றது அவளுக்கு தெரியும். ஆகையால நமக்கு எது நல்லது கெட்டதுன்றத சொல்றது. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியும், பிரதிசதி நிஜாபிப்ரேதம், இவர்களுக்கு நல்லது எது அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் இவாளுக்கு புருஷார்த்தம். அத்தை இவாள் இவர்கள்லாம் பெரும்படியாக நாம பண்ணணும்னு நினைக்கிறா தயாதேவி. இப்போ எம்பெருமானுடைய அபிப்பிராயம் இப்ப இந்த இடத்துல நம்ம மாதிரி இருந்தன் இருக்கவாள எப்படி நல்வழிப்படுத்துகிறாள் தயாதேவி என்பதை சொல்லுகின்றார். நாம்பெல்லாம் உபன்யாசம் கேட்கறோம், காலக்ஷேபம் கேட்கறோம், பெரியவாழ்கிட்ட போய் நல்வார்த்தைகளை கேட்கறோம், எல்லாம் பண்றோம். பெரியவாள்லாம் சொல்றா நீ சந்தியாவந்தனங்கள்லாம் விடாத பண்ணணும், எது பண்ணாலும் தர்ம காரியத்தை பண்ணணும், பகவத்பரமா இருந்துட்டு இருக்கணும், நாம்ளே பண்றோன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது, எம்பெருமான் பண்ணி வைக்கிறான்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கணும், எதுலையும் தொய்வு ஏற்படக்கூடாது, உற்சாகமா இருந்துட்டு இருக்கணும், நாமெல்லாம் போய் பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு யோகியதை உடையவாளா என்று நினைச்சு பின்வாங்க கூடாது, நாம பகவத் கைங்கரியத்துக்காகவே இட்டு பிறந்து இருக்கிறோம் என்று நினைச்சுண்டு நாம நம்மளால இயன்றதாக இருக்கக்கூடிய கைங்கரியங்களை பண்ண வேண்டும், இப்படி இந்த கைங்கரியங்களை இந்த லோகத்துல பண்ணுன்றது ஆச்சாரிய கைங்கரியம் பகவத் கைங்கரியத்தை பண்றது இருக்கு, இது யுவராஜ பதத்துக்கு சமானமாக இருந்துருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஏகப்பட்டதை உபதேசம் பண்றா. உபதேசம் பண்ணச்சே ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு, வாஸ்தவம் தான் தோன்றது, நமக்கு என்னத்துக்கு அந்த ஊருக்கு போனோம் இந்த ஊருக்கு போனோம், நம்ம உள்ளூர்ல இருந்துட்டே நம்ம காரியத்தை சாதிக்க கூடாதா, நாம என்னத்துக்கு இப்படி பணத்துக்காக தானே அங்கெல்லாம் போறோம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உபதேசம் பண்ணச்சே கேட்கச்சே சரியா இருந்துட்டு இருக்கு. அதை முடிச்சுட்டு என்னென்ன வந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தோன்றது, அவ சொன்னா சொல்லிட்டு போறாரு, அதுக்கோசரம் நாளைக்கு என்ன ஆபீஸ் போகாத இருக்க முடியுமா, இல்லை என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது இருக்கும், ஆகையில எல்லாம் பார்க்க வேண்டியது தான், எல்லாம் பண்ண வேண்டியது தான்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி நாம் இந்த விஷயாந்தரங்களில் ஈடுபடுவதற்கு ரெண்டு காரணங்கள், ஒன்று நம்மளுடைய ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சுக்காது இருக்கிறது, ரெண்டாவது ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றாலும்
இத்தனை நாள் வரைக்கும் இதுலேயே உழண்டு உழண்டு இருந்துருக்கிறபடினால இதனுடைய வாசனை போகாமல் இருந்துருக்கிறது. இந்த ரெண்டு காரணங்கள்னால தான் நாம் மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரத்திலேயே சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள்லேயே ஆசைப்படுபவர்களாக நாம் இருந்துருக்கோம். இத்தை தான் சொல்ல போகிறார். இங்கே லோகத்தில் இப்போ நமக்கு ஸ்வரூப ஞானம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயம் வேற விஷயத்தில் ஆசைப்பட மாட்டோம். ஸ்வரூப ஞானம் வந்தும் கூட வேற விஷயத்தில் ஆசை வந்து இல்லாத போறதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா வாசனை. ஃபேன் சுத்துறது, ஃபேன் சுத்தின்றே இருக்கச்சே நாம சுவிச் ஆஃப் பண்ணிடுறோம், அதை அணைச்சி விடுறோம். அணைச்ச பிற்பாடும் கொஞ்ச நாள் ஃபேன் சுத்தின்னு இருக்குது. ஏன் இது இத்தனை நாள் வரைக்கும் அது சுத்தின்றதுனால அந்த சுத்துறதுன்றது நிறுத்துறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கு பட்டுன்னு நிற்காது அது. அந்த மாதிரி தான் நாம் எத்தனையோ நாட்களாக இந்த சம்சாரத்தில் உழண்டு உழண்டு இருந்துருக்கிறபடினால அந்த சம்சாரத்தினுடைய வாசனைன்றது போகாது. அதுக்காக தான் அது என்ன பண்ணும், இன்னும் கொஞ்ச நாளும் தொடரும். அந்த தொடர்ச்சியினாலேயே நாம் விஷயானுபவத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கோம். உண்மையாக நமக்கு இருக்கக்கூடிய புருஷார்த்தம், நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தம் என்னன்னு கேட்டால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தமாக இருக்க வேண்டும். அந்த எம்பெருமானுக்கும் அவர் அடியார்களுக்கும் தொண்டு புரிந்து அதனாலே வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுதான் பரமபோக்கியம் என்று எண்ண வேண்டும். இந்த புருஷார்த்தத்தை விட்டுட்டு வேற எதையதுலையோ நாம் பரமபோக்கியமாக நம்ம நினச்சிட்டுருக்கோம். இந்த எண்ணம் போகணுன்றதுக்காக தான் தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாளாம். இப்போ தயே தயாதேவியே அதிவிதி வைரைஸ்வரியாத்மானுபூதி ரசை ஜனானே அஹிருதயமிஹோபச்சந்திய ஏஷாம் அசங்கதசார்த்தினி. சுவாமி தேசிகன் திருஷ்டாந்தம் சொல்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டோம். நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே உலக வழக்குக்கு மாறுபட்டது அல்ல. உபனிஷத்துக்கள்லாம் பார்த்தோம்னா கூட லோகத்தில் ஒரு வஸ்துவை சொல்லி அந்த வஸ்துவை ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதன் பிரகாரம்தான் லோகாதீதமாக இருந்துருக்கிற பிரம்மம் பகவத் விஷயமும் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்லுவாள். அந்த மாதிரி ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞான பிரதிபத்தின்னு ஒரு விஷயம், ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னு சொல்றது. அப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உபனிஷத்து சொல்றது. மண்ணுன்றத நாம் தெரிஞ்சிட்டோம்னாக்கா மண்ணாலான குடம் மடக்கு வழக்கு இந்த மாதிரி பூந்தொட்டி இப்படின்னு இருக்கிறது எல்லாமே மண்ணுன்றது நமக்கு தெரியும். இது இந்த ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் இந்த இதே மாதிரி எம்பெருமான கணக்கு தெரிஞ்சிட்டமானாக்கா எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சின்றவர்களாக ஆகிறோம் என்பதை உபனிஷத்துக்கள் பறைசாற்றுகிறது. அந்த மாதிரி சுவாமியும் லோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அந்த நிகழ்ச்சியை தகுந்த மாதிரி இந்த பகவத் விஷயத்திலையும் அதை ஒரு ஒப்பீடு பண்ணுகின்றார். லோகத்தில் பசங்க இருக்கு, பசங்க இருந்துருந்துனாக்கா இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, இந்த கிரிக்கெட் மேட்சை பார்க்கணும்னு பசங்க சொல்கிறது. நாளைக்கு பரீட்சை, நேற்று லீவு, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருந்தா 10 மணிக்காலம் போயிடும், 12 மணிக்காலம் போயிடும். இப்போ இந்த பசங்களுக்கு என்ன பண்ணுறது? அவள் அம்மா சொல்லுவா, நீ கணக்கு நேற்று ராத்திரியே நன்னா வாசிச்சுட்டேனாக்கா, நான் இன்றைக்கே நன்னா வாசித்தேனாக்கா, நான் ஒன்று கிரிக்கெட் பார்க்கறதுக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவனுடைய அபிப்பிராயத்தை தொடர்ந்து போய்கொண்டு அதே சமயத்தில் தான் நினைக்கிற காரியத்தையும் சாதிக்கிறதாக இருந்துருக்கிறது இருக்கு பாருங்கோ. இது உபச்சந்தனம்னு சொல்லி சொல்கிறது. நீ இந்த வருஷம் கணக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியானாக்கா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவள் அப்பா சொல்லுவார். அந்த சைக்கிள் வாங்கிக்கணுன்ற எண்ணத்துக்காகவாவது இவன் நன்னா வாசிக்கணும். இதுதான் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தான் இது அப்படியே பெருமாள் விஷயத்தில் அவர் அப்ளை பண்றார் சுவாமி தேசிகன். அதிவிதி வைஹி ஐஸ்வர்யாத்மானுபூதி ரசைஹி. நமக்கு விசேஷமான போகங்கள் எல்லாம் கொடுத்து, ஏன்னா இந்த போகங்களை கொடுக்காமல் வெறும் மோட்சத்தை நேர கொடு அப்படின்னு சொன்னோம்னாக்கா
அந்த மோட்சத்தை யாருமே மோட்சத்தை வாங்கிக்க மாட்டோம். அதுக்காக தான் இந்த போகங்கள் எல்லாம் கொடுக்குற தயாதேவி கொடுத்து இதுக்கப்புறமா இந்த போகங்கள்லாம் அழியக்கூடியது தான், இதுல என்ன இருந்துருக்கு என்கிற ஒரு வெறுப்பை வரவழிச்சு அதுக்கப்புறமா நமக்கு பரம புருஷார்த்தமா இருந்துருக்கிற மோட்சத்தை அடையும்படியாக பண்ணுகின்றாள் தயாதேவி. இப்ப சாதாரணமா பாக்குறோம் இங்க இருக்கிறவா எல்லாருமே எல்லாம் விதேசத்துக்கு போனோம், விதேசத்துக்கு போனோம், அங்க போய் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாவ. ஆனா அங்க போனவாள்ல பல பேர் சொல்றா, சாமி இத்த இங்க வரத காட்டிலும் ஊர்லயே இருக்கலாம் சாமி, நம்ம ஊர்ல இருந்தோமானாக்கா கிராமத்துல இருந்தாலே பெரிய புருஷார்த்தம், இங்க போய் இவங்களுக்கு எல்லாம் அடிமையா இருந்துட்டு வேலை பண்றதை காட்டலாம் அப்படின்றா. கொஞ்ச நாள் முன்னே போகணும் போகணும்னு நினைச்சவா அதே ஊருக்கே இப்ப என்ன சொல்றா, கொஞ்ச நாள் கேச்சு வாண்டா வாண்டா யாருமே வரப்போண்டா, நான் பண்ண பாப்போம் என்னோட போட்டோம் வேற யாரும் வரவாண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல ஒரு வஸ்துவையே, அதாவது வேணுன்ற வஸ்துவே சில சமயம் கழிச்சு வாணான்னு சொல்லி சொல்றதும் இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி இப்போ இது அமெரிக்காவுக்கு போனவாளா இருக்கா, விதேசம் போனவாளா இருந்துட்டு இருக்கா பாருங்கோ, அவ கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமே இங்க வரவானான்னு சொல்லி சொல்ல போறா, இது தானும் இங்கே வரமாட்டேன்னு சொல்லி சொல்ற. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அனுபவிச்ச பிற்பாடுதான் அதுல வாணான்ற ஒரு எண்ணம் தோன்றது, அனுபவிக்கிறதுக்கு முன்ன அதுல வாணான்ற எண்ணமே தோண போறது இல்லை. இப்போ இங்க பாருங்கோ தயாதேவி, நாம ஆசைப்படுற போகத்தெல்லாம் கொடுக்குறலாம், கொடுத்து அனுபவிச்ச பிற்பாடு சிச்சி இதெல்லாம் என்ன அனுபவம், இது வாண்டாம் அப்படின்னு பண்றாளாம். அதி விதி வைஹி ஐஸ்வர்யாத்மா அனுபூதி ரசைஹி ஜனஹானு, ஜனங்களை சந்தோஷப்படுத்துறா. அவ கேட்கிற வஸ்துக்களை வாங்கி கொடுத்து கேட்கிற புருஷார்த்தங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துறாளாம் தயார். இது எதுக்காக தயார் பண்றோம், சந்தோஷன்றது எப்ப வரும், இப்ப நம்ம எல்லாரும் சொல்றோம் சந்தோஷத்துல தாரதமியம் இருந்துட்டு இருக்கா, இது சந்தோஷம் எப்ப வரும் நமக்கு பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்றோம், நான் சொல்றேன் மோஸ்ட் கண்டென்டட் லைஃப் என்ன இது அப்படின்னு சொல்லி சொல்றேன், எனக்கு இவ்வளவு போறோம், எனக்கு இந்த அளவுக்கு பெருமாள் சங்கல்பிக்கிற இந்த வருமானம் இருந்துருக்கு, இந்த வருமானத்துல நான் 10% நான் சேமிக்கிற அளவு எனக்கு சாமர்த்தியமும் இருந்துட்டு இருக்கு, ஆகையால இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வேண்டாம் இப்படி நினைக்கிறவா சில பேர் இருந்துட்டு இருக்கா, எவ்வளவு வருமானம் வந்தாலும் போராது போராதுன்னு சொல்றவா சில பேர் இருந்துட்டு இருக்கா. இப்போ போறன்னு நினைக்கிறவாளே கூட எதனால போறன்னு நினைக்கிறான்றத பார்க்கணும். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு திறமை இல்லை, அந்த திறமை இல்லாததுனால அலாப பிரயுக்தமாக போறோம்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கே கணக்கு இதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு திறையும் திறமையும் இருந்து அந்த திறமையோட மாத்திரம் இல்ல அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பமும் கணக்கு நேரிட்டுதுன்னாக்க நான் இதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பேனு கேட்டோம்னா சந்தேகம்தான். இதனாலேயே பல பேர் போறோம் போறோம்னு நினைக்கிற தனக்கு, ஆனா நிச்சயமா சந்தோஷத்துல ஒரு தாரதமியம் இருந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவனா இருந்துட்டு இருக்கான், இது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது. அவனே ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு தலைவனா இருந்துட்டு இருக்கான், அது ஒரு சந்தோஷம். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு தேசத்துக்கே தலைவனா இருக்கான்னாக்க அது பெரிய பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்றது. ஆனா இந்த இதுவா இருந்துட்டு இருக்கவன சாதாரணமா ஒரு பஞ்சாயத்து தலைவனா இருந்துட்டு இருக்கானே அவன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவனால சீஃப் மினிஸ்டரா ஆக முடியாது, அதனால இதுவே அவனுக்கு பரம போக்கியமா இருந்துட்டு இருக்கு. அலாப பிரயுக்தமான ஒரு சந்தோஷம், லாபம் கிடைக்குமாக இருந்ததுன்னாக்க இந்த சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுன்ற சந்தோஷம் இருக்கு, அது பெருசு அப்படின்ற ஒரு புத்தி இருக்கும். ஆகையால சந்தோஷத்துல தாரதமியம் இல்லைன்னே சொல்ல முடியாது, சந்தோஷத்துல தாரதமியம்ன்றது இருந்து கொண்டு இருக்கின்றது. இத்த வேதமே சொல்றது சந்தோஷத்துல தாரதமியம் இருக்குன்னுட்டு, தைஷானந்தஸ்யமீ மாகும் சா பவதி யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயகஹ, தைஷானந்தஸ்யமீ மாகும் சா பவதி. இதுக்கு ஆனந்த மீமாம்சைன்னு பேரு, ஆனந்த மீமாம்சைன்னு ஆனந்த விஷயமான ஒரு சர்ச்சை. எந்த ஆனந்தம்
பரம போக்கியமாக இருந்திருக்கிற ஆனந்தம், எது அதுக்கு மேல சிறப்பு இல்லாததாக இருந்திருக்கிற ஆனந்தம், இத பத்தி விசாரம். அந்த விசாரத்துல முதல்ல சொல்ற யுவாத் யுவாத்யாயிக, எல்லாரும் இளமையோட இருக்கிறது ஆசைப்படுறோம். இது ஒரு சந்தோஷமான விஷயம். அத்த காட்டிலும் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, யுவாஸ்யாத் சாது யுவாத்யாயிகா என்பதாக, அவன் நல்ல படித்தவனாகவும் இருக்கிறதுன்றது இருக்க, அதை காட்டிலும் ஒரு சந்தோஷம். வெறும் ஒரு சரீரத்தை வளர்த்து வெறும் உடம்போடு அதில் யுவாவா இருந்துருக்கிறதுனால ஒரு பெரிய லாபம் இல்லை, யாரும் ஒன்றும் மதிக்க போறதில்லை. யுவாத்யாயிகா என்பதனால அவன் தான் யுவாவாக இருந்து கொண்டு தானும் நல்ல படித்தவனாக இருந்துட்டு தனக்கு ஒத்த பருவத்தில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறவனாகவும் இருந்தான்னாக்கா அவனை காட்டிலும் சிறப்பானவன் வேற யாருமே இல்லை. அது ஒரு பெரிய சந்தோஷம். சரி, நல்ல யுவாவா இருக்கான், நல்ல படிச்சிருக்கான், படிச்சிருக்கிறதோட மாத்திரம் இல்லாத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்படி இருந்தான்னா கூட அவன் ரோகியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் அவனுக்கு உடம்பு படுத்துறது, அப்படி இருந்தான்னாக்கா அது அவனுக்கு சந்தோஷத்தை அளிக்காது. ஆகையால அடுத்த ஸ்டேஜ் ஆசிஷ்டா என்பதாக, அரோகா ரோகம் இல்லாதவனாக இருக்கிறது. அதுக்கும் ஆசிஷ்டகான்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருந்துருக்கு. இப்போ எல்லா எல்லா தேவதைகளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆகிறவன் என்பதாக, சர்வாந்தேவான் நமஸ்யந்தி என்று சொல்லப்படுகிறது. எல்லா தேவதைகளையும் பிரணாமம் செய்தார்கள். இத்தனை பேருடைய இத்தனை தேவதைகளுடைய ஒரு இத்தனை தேவதைகளுடைய ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருந்திருக்க என்று சொல்லப்படுகிறது. அதிவிதி சிவைஷ்டோ திருடிஷ்டகா என்பது அடுத்தது. அந்த எண்ணங்களில் ஒரு தார்டியம் இருக்கணும், திருடமான எண்ணத்தோடு இருக்கணும். அவன் அவ்வஸ்தித புத்தியா ஒரு சமயம் ஒன்று சொல்றது, இன்னொரு சமயம் என்ன சொல்றது, அந்த மாதிரி புத்தி இல்லாமல் அவனுடைய எண்ணங்கள் திருடமானதாக இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டும் இருந்தால் நல்ல ரோகம் இல்லாதவனாக இருந்துருக்கான், திருடிஷ்ட எண்ணங்களில் மாறுதல் இல்லாமல் திருடமான எண்ணத்தோடு இருந்துருக்கான், நல்லா படித்தவனாக இருந்துருக்கான், மீதி பேருக்கு சொல்லிக் கொடுக்குறவனாகவும் இருந்துருக்கான், யுவாவாகவும் இருந்துருக்கான். இது போருமா அப்படின்னு கேட்டால் போராதான், பலிஷ்டா வலிமை புரிந்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி, எல்லாம் இருக்கு, நல்ல பலிஷ்டனாக இருந்துருக்கான், ஆனால் ஏழையாக இருந்துருக்கான், ஒன்றுமே இல்லாதவனாக இருந்துருக்கான், அதை என்ன பண்ணுறது. தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத், தஸ்ய இயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத், எல்லா செல்வங்களோடும் கூடி இருந்திருக்கிற இந்த பிருத்திவி மொத்தம் அவனுக்கு அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவன் கையில் இருக்கும்படியாக இருந்ததுன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்கோ, அதுதான் ஏகோ மானுஷ ஆனந்தா, அதுதான் ஒரு மனுஷானந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு மேல அது மாதிரி 100 மடங்கு இருந்துட்டு இருக்கிறது மனுஷ கந்தர்வானந்தம், தேவகந்தர்வானந்தம் எல்லாம் வரிசையா சொல்லி கடைசியில பிரம்மானந்தத்தை சொல்ற. அந்த பிரம்மானந்தத்துக்கு மேற்பட்ட ஆனந்தம் எதுவுமே கிடையாதுன்னு, அந்த பிரம்மானந்தத்துக்கு முன்னதாக சொல்லப்படுகிற ஆனந்தம் தான் ஏக பிரஜாபதேரானந்தா, பிரஜாபதியினுடைய ஆனந்தம் என்பதாக சொல்றது. அந்த பிரஜாபதியினுடைய ஆனந்தமாக சொல்லப்படுகிறது தான் பிரம்மா, சதுர்முக பிரம்மாவனுடைய ஆனந்தம். அந்த சதுர்முக பிரம்மாவனுடைய ஆனந்தம்ன்றது அவ்வளவு, இப்போ இந்த மனுஷானந்தத்துலாம் சொல்லச்சு இதெல்லாம் காட்டில் எவ்வளவு பெருசாக இருந்துருக்குன்னு, அதுதான் விதியினுடைய ஐஸ்வர்யம். விதின்றதுனால சதுர்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மாவனுடைய ஐஸ்வர்யம். அத்தை விரும்பினா கூட அத்தையும் கொடுத்து விதி சிவைஹி, சிவைஹி சிவனுடைய ஆனந்தம். சிவனுக்கு சொல்லச்சே என்ன சொல்றோம், அவர் சம்ஹாரமூர்த்தியாக இருந்திருக்கவர் சிவன், அவருடைய ஆனந்தம் பேச நின்ற சிவனுக்கும் பிரபந்தனுக்கும் எம்பெருமானுக்கு சமமாக பேசக்கூடியதாக இருந்திருக்கிற சிறப்பை உடையவன் சிவன். அதாவது உலகத்தார் இவனும் அவனும் ஒரு கம்பேர் பண்றதுக்கே ஒரு யோக்கியத்தை வரணும் இல்லையோ, இவனும் அவனையுமா சேர்க்கறதுன்றதுக்கு. அப்படிப்பட்ட கம்பேர் பெருமாள் எல்லாரு காட்டிலும் சிறந்தவன்றது வேற விஷயம். ஒரு சமயத்திலேயான ஒரு சிலரையா ஒரு சிலராலாவது கம்பேர் பண்ணும்படியாக இருந்திருக்கிறவன் சிவனான். அப்படின்னால அந்த சிவனுடைய ஐஸ்வர்யம் இருக்க அதுவும் சிறப்பான ஐஸ்வர்யம் என்று ஏற்படுது.
இந்த பிரம்மாவுடைய ஐஸ்வர்யம் சிவனுடைய ஐஸ்வர்யம் இவற்றை காட்டிலும் மிகவும் சிறந்ததாக இருந்திருக்கிறது என்பதாக இவற்றை காட்டிலும் மேம்பட்டதாக இந்த ஆனந்தங்களையும் விஞ்சும்படியாக இருந்திருக்கிற ஆனந்தத்தையும் கொடுத்து அதிவிதை சிவைஹி ஐஸ்வர்யாத்மானுபூதி ரசைஹி ஜனஹானு இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் ஆத்மானுபூதி ஆத்மானுபூதின்றது கைவல்யம் அந்த ஆத்மாவையே அனுபவிக்கிறது அந்த கைவல்யத்தையும் மக்களுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்றார் ஆத்மானுபூதி ரசை ஜனானு இந்த பிராகிருதமாக நாம் அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம் இருக்க இந்த சந்தோஷம் பிரம்மலோகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் சிவலோகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமாக இருக்குமா ஒரு எண்ணம் நமக்கு வருது இருக்கும் அப்படியும் இருக்கும் இந்த சந்தோஷன்றது அனுபவம் இந்த சம்சாரத்தில் இருக்கிற பிராகிருதத்தில் இருக்கிற அனுபவம்ன்றது எப்படி ஏற்படுறதுன்னா நாம் பண்ண புண்ணியம் பாபம் இவைகளுடைய பலனை அனுபவிக்கிறது தான் இந்த சம்சாரன்றது நமக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு கால் ஒரு தெய்வ பலத்தினால நாம் பண்ண புண்ணியங்களுக்கு மாத்திரம் இந்த ஜென்மாவில் அனுபவம் பாபங்களுக்கு இந்த ஜென்மாவில் நமக்கு அனுபவம் கிடையாதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்போம் பிரம்மா பிரம்மலோக பிராப்தி வந்தாலும் சரி சிவலோக பிராப்தி வந்தாலும் சரி அங்க பெரிய புண்ணியானுபவம் புண்ணியத்தினாலதான் இந்த பிரம்மலோக பிராப்தியோ சிவலோக பிராப்தியோ ஏற்படுறது அங்க இது ஏற்பட்டா கூட பாபமும் கூடவே இருக்கிறதுனால அந்த பாபத்தினுடைய அனுபவமும் அந்த இடத்துல கூடவே வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க அப்போ அதுவே நரகமா ஆகிப்படும் அது யாருக்கு மீதி பேருக்கு ஏற்பட்டதுல அவளுக்கே ஏற்பட்டது வேதாபஹார குரு பாதக தைத்திய பீடா தியாபத்து வேதாபஹாரம் பிரம்மாவுக்கு பெரிய சொத்தா இருந்திருக்கிறது வேதம் அந்த வேதத்தையே திருடி போயிட்டான் திருடி போயிட்டான்னாக்க அப்போ பிரம்மாவுக்கு முகத்துல தேஜஸே போயிடுத்து இதனால பெரிய ஒரு கஷ்டம் ஏற்பட்டது பிரம்மாவுக்கு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் கஷ்டம் ஏற்பட்டது என்ன தன்னுடைய ஆச்சாரியனிடத்துல தகப்பனார் இடத்துலயே அபச்சாரப்பட்டதுனால அவனும் பிக்ஷை எடுக்கும்படியாக பிச்சாண்டியாக அவனுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதுனால அவனுக்கும் சிவலோகத்துல இருந்துருக்கிற எத்தனையோ சந்தோஷம் இருந்தா கூட இந்த கஷ்டமும் இருந்துருக்கு இது துக்கத்தோட சேர்ந்ததாக இருந்துருக்கு இந்த மாதிரி துக்கம் இல்லாமல் வெறும் புண்ணியத்தினுடைய பலனை மாத்திரம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க அந்த நிலை இத்தக்காட்டிலும் பிரம்மலோக அனுபவத்தையும் சிவலோக அனுபவத்தையும் காட்டிலும் சிறந்தது என்பதில் சந்தேகம் இல்லை அததான் இங்கு சொல்றார் அதிவிதி வைஹி ஐஸ்வர்யாத்மானுபூதி ரசைஹி ஐஸ்வர்யாத்மானுபூதி ரசைஹி ஆத்மானுபூதி கைவல்யம் இந்த இவைகள் எல்லாம் இந்த ரசங்களாலே கொடுத்து ஜனானு அஹிருதயம் உபச்சந்திய இந்த ஜனங்களுக்கு இதை கொடுக்கறது எப்படின்னா அஹிருதயமா கொடுக்குறா கொடுக்கணும்னு கொடுக்கல உபச்சந்தனார்த்தம் கொடுக்குறா உபச்சந்தனம்னாக்க அவளுடைய எண்ணங்களை பின்பற்றுவது அதை கொடுக்குறா ஒரு குழந்தை பரீட்சைக்கு படிக்கிறான் பரீட்சைக்கு படிக்கச்சே நீ நல்லபடியா பரீட்சைகளில் பாஸ் பண்ணியானாக்க உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றோம் இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கும் பரீட்சையில பாஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்ன இருக்கு சம்பந்தம் இருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த சைக்கிள்ல இருக்கிறவனுக்கு ஈடுபாடு அதிகம் பரீட்சையில பாஸ் பண்ணோன்றத காட்டலாம் இந்த ஈடுபாட்டுக்காக அந்த காரியத்தை அவன் பண்ணுவான்னு ஒரு எண்ணம் அதுக்காக சொல்ற இவ தயாதேவி என்ன பண்றா இவாளுக்கெல்லாம் நசை எதுல இருக்கு ஆசை எதுல இருந்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஐகிக சுகானுபவத்துலதான் இவாளுக்கு ஆசை இருந்துருக்கு சரி போனா போயிட்டு போறது இவா ஆசைப்படுற வஸ்துவையே நம்ம வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்து இவா போற வழியிலேயே போய் இவாளை நல்வழிப்படுத்துவோம்னு தீர்மானம் பண்ணிட்டாளாம் தயாதேவி ஆகையால இவாளுக்கு இந்த விஷயத்த கொடுக்குறாள பரமபுருஷார்த்தத்தை கொடுக்காமல் இந்த விஷயத்தை கொடுக்குறாளே
இது நன்னா இதுதான் இவாளுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு கொடுக்குறாளான்னா நன்னா தெரியும் இது இவாளுக்கு நல்லது இல்லைன்றது. தான் இருந்தா கூட இதை கொடுக்கலன்னா இவ வரமாட்டான்றத தெரிஞ்சுட்டு அகிருதயமாக கொடுக்கணும்னு கொடுக்கல, அகிருதயமாக கொடுக்குறான், உபச்சந்தனார்த்தமாக கொடுக்குறான். எங்க கொடுக்குறான், இந்த வஸ்து வேணும்னா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஈகன்னு சொல்ற இடம் இருக்க திருமலை. நீ கணக்கு திருமலைக்கு வந்தங்கள்னாக்க நீங்க கேட்கிற வஸ்துக்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற. இப்ப திருமலையில வர சொல்றதனுடைய நோக்கம் என்ன, ஜனங்கள் நினைச்சிருக்கு தான் நினைக்கக்கூடிய புருஷார்த்தம்னு நினைக்கக்கூடிய வஸ்துவ இருந்திருக்க அதை கொடுக்குற. மனுஷன் நினைக்கிறான் அன்னம் அன்னம் சாப்பாடு தான் புருஷார்த்தம்னு மனுஷன் நினைக்கிறானா, தேவதைகள்லாம் யாகயஜாதிகள் தான் புருஷார்த்தம்னு நினைக்கிறாளாம், கிருமிகள்லாம் நினைக்கிறது இந்த சாக்கடை மாதிரி இருந்திருக்கிற அசுத்தமான ஸ்தலம் தமக்கு கிடைச்சதுன்னா அதுதான் புருஷார்த்தம் நினைக்கிறது. சத்துக்களாக இருந்திருக்கிறவா எத்தனை புருஷார்த்தமா நினைக்கிறா தெரியுமா, சத்துக்களாக இருந்திருக்கிறவா பகவத் கைங்கரியத்தை தான் புருஷார்த்தமா நினைக்கிறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களில். இவாளுடைய திருஷ்டியில புருஷார்த்தமாக நினைக்கக்கூடிய வஸ்துவையே நீங்கள் அடைய வேணும் என்றாலும் இக இங்க திருமலைக்கு வாங்கோ, இங்க வந்தா நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றாளாம். இது உபச்சந்தனார்த்தம், இந்த ஜனங்களுடைய எண்ணத்தை இதுகளை பிரலோபனம் பண்ணுவதற்காக, இது சாத்விகமாக இது அடைவதற்கு நல்வழிப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். இத்த சொல்ற அதிவிதி சிவைரைஸ்வரி ஆத்மானுபூதி ரசைஹி ஜனஹனு அஹிருதயம் இஹோபச்சந்திய. அஹிருதயம் நான் அவ மனசுல தயாதேவிக்கு இதை கொடுக்கணும்னு எண்ணம் இல்லை, இருந்தா கூட இத்ததான் கேட்கறதே அப்படின்றதுக்கோசரம் இங்க வந்தேனா நான் பால் வாங்கி தரேன், இந்தூருக்கு வந்தேனாக்கா உனக்கு நிறைய இதெல்லாம் நீ ஆசைப்படுறதெல்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்கோ. அந்த மாதிரி தயாதேவி சொல்றாளா நம்மளெல்லாம், ஏன்னா நமக்கு புருஷார்த்தத்துல ஆசை இல்லை, பரம புருஷார்த்தத்துல ஆசை இல்லை, மீதி விஷயத்துல தான் ஆசை, அது வேணும்னாலும் இங்க வாங்கினா. இது பிரத்யட்சமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், திருவேங்கடமுடியான போய் சேவிக்கிறோம், எத்தனை பேர் திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்காக பிரார்த்திச்சுட்டு போறவாள்ல எத்தனை பேர் அந்த பகவத் கைங்கரியம் வேணும், பரம புருஷார்த்தமா இருந்துருக்கிற மோட்சத்தை பெருமாள் கொடுக்கணும், திருவேங்கடமுடியான் கொடுக்கணும், இதை நினைச்சிட்டு போறவா எத்தனை பேர்னு நீங்க விரல விட்டு பாருங்க, யாரானா ஒத்த ரெண்டு பேர் கிடைப்பாளோ மாட்டாளோ தெரியாது. நாம உள்பட எல்லாரும் போனோம்னா திருவேங்கடமுடியான சேவிக்கணும், சேவிக்கிற நாளைக்குள்ள என்னென்ன பிரார்த்தனை பண்ணமோ, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையன் பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி இன்னொரு பொண்ணு பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய பணக்காரன் ஆகணும், இப்படி எத்தையோ இல்லை எனக்கு ரோகம் போகணும், இப்படி எத்தையோ ஒன்றுமே தவிர ஏதோ பரம புருஷார்த்தம் இப்படிப்பட்ட கைங்கரியம் பகவத் சேவை நமக்கு வேணும், நல்ல புத்தி வேணும், சத்விஷயத்தில் பிரவர்த்தி வேணும், பாகவத கைங்கரியம் பண்ணணும், இந்த பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற தனதான்ய சமிருத்தி நமக்கு வரணும், நம்ம மாத்திரம் இல்லை நம்மோட சேர்ந்து இருந்துருக்கிறவா நம்ம பசங்க நம்ம மனைவி இவா எல்லாரும் கூட இப்படிப்பட்ட பகவத் கைங்கரியத்திலையும் பாகவத கைங்கரியத்திலையும் ஈடுபடணும், இங்கு இருக்கிற நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட கைங்கரியங்களில் ஈடுபட்டு கடைசியில் புருஷார்த்தமாக சொல்லப்படுகிற மோட்சத்தையும் அடையணும், அங்கே போயும் பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி எத்தனை பேர் திருவேங்கடமுடியான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறான்னு பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப ரொம்ப துர்லபம். அரை மணிக்காலம் நம்ம திருவேங்கடமுடியான் எதிரை நிற்க வச்சா கூட இத்தனை நம்ம கேட்க மாட்டோம். இதுதான் நம்மளுடைய ஸ்வரூபமாக இருந்துருக்கு. இப்படிப்பட்டவாளை நீ அங்கே வா, உனக்கு நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன்னு தயாதேவி சொல்லிட்டாளாம். ஏஷாம் ஏஷாம் இவர்களுக்கு, இவர்கள் விரும்புவது சங்கம், சங்கம்ன்றது இந்த பொண்ணு பொருள் இவைகளிடத்துல இருக்கக்கூடிய ஆசை, இவைகளுடைய சேர்க்கையை தான் இவா விரும்புறா. இவாளுக்கு அசங்க தசார்த்தினி, தயாதேவி இந்த சங்கமே இவாளுக்கு இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறாளாம். இந்த லோகத்துல ஆசைப்படுகிறது இருக்க இந்த ஐஸ்வர்யங்கள்ல ஆசைப்படுறோமே, இந்த ஆசைப்படுற தன்மை இவாளுக்கு கூடாது, இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் ஒரு நாளைக்கு நஷ்டமா போயிட வேண்டியதுதான், எப்பவுமே நிலையாக இருக்கக்கூடியது அல்ல. பெயர்பட்ட வசத்தியா சொல்லின்னு இருக்கிற மனு மாந்தாத்தா முதலியவர்கள் கூட
ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழிந்து போனார்கள். அந்த மாதிரி தான் நமக்கும் ஒரு அழிவு ஏற்பட போகிறது. இதுக்காக நம்ம இருக்கிற காலத்துல இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை விரும்புவது துளியும் சரியில்லை அப்படின்ற எண்ணம் நமக்கெல்லாம் வரல. வராட்டா கூட தயாதேவிக்கு அது வந்திருக்கு. இவாளுக்கு இந்த சங்கம் இருக்கிறது இப்ப இருந்துருக்கு. இந்த சங்கத்தை ஒழிச்சுடணும், சங்கம் இல்லாதவர்களாக அவ ஆகணும் என்று நினைக்கிறாளாம். அதுக்காக திருடித்த ஜனதா தீர்த்த ஸ்நான கிரமட்சபிதை நசாம் திருஷித ஜனதா தீர்த்த ஸ்நான கிரமட்சபிதை நசாம். ரொம்ப தாகமா ஒருத்தன் இருந்துருக்கான். அந்த தாகமா இருந்துருக்கச்சே தீர்த்தம் யார் பக்கத்துல இருந்து பாட்டில கொடுத்தா கூட அதை வாங்கி சாப்பிட்றவனா இருந்துருக்கான். அப்படி இருந்துருக்கவனுக்கு அவன் அழிச்சும் போய் கங்கையில தீர்த்தா மாடி கங்கா தீர்த்தத்தை கொடுத்தாக்க எப்படி அவனுடைய தாகம் மாத்திரம் இல்ல பாபங்களும் போகுமோ அதே மாதிரி தயாதேவி என்ன பண்றா, திருவேங்கடமலைக்கு நம்ம எல்லாரையும் அழைச்சும் வந்து அந்த திருவேங்கடமலையில இருந்துருக்கிற எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ண வச்சு அந்த பிரார்த்தனையினால ஐகிக சுகத்தெல்லாமும் நமக்கு கொடுத்து அதுக்கப்புறமா இதெல்லாம் அழியக்கூடிய வஸ்து, இதை காட்டிலும் உன்னுடைய திருவடியே எனக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணணும் சொல்லும்படியாக பண்ணி அந்த பரம புருஷார்த்தத்தை நாம் பெறும்படியாக பண்ணுகின்றாள் தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். அசங்கத சாத்தினி திருடித ஜனதா தீர்த்த ஸ்நான கிரமட்சபிதை நசாம் விதரசிதையே விஹிதாதங்கா விருஷாத்ரிபதே பதம் ரிஷாத்ரிபதேஹே பதம் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வெங்கட வெப்பென விளங்கும் வேத வெப்பே. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு நித்தியசூரிகளும் இந்த பிராகிருத லோகத்தில் இருந்திருக்கிறவா எல்லாருமே விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு மலை அந்த திருவேங்கட மலை. இந்த தயாதேவி அந்த திருவேங்கட மலைக்கு எல்லாரும் வாங்கோ, எல்லா அனுகிரகமும் உங்களுக்கு நான் பண்றேன், இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமில்ல, அவளுக்கு நமக்கு கொடுத்து வீதாதங்கா விதரசி அப்படின்னா நமக்கு சுத்தியை உண்டு பண்ணி பயமில்லாமல் ஆகிறாளாம். இந்த திருவேங்கடமுடியான இடத்துல இவெல்லாம் வந்துட்டா திருவேங்கடமுடியான போய் முதல்ல சேவிக்க செய்ய முதல் வாட்டி அது இதுன்னு பொண்ணு பொருள்னு கேட்டா கூட அந்த பொண்ணு பொருள்லாம் வந்துட்டு அப்படின்னால இப்ப கடைசியில வந்து பெருமானை சேவிக்கச்சே அப்ப என்ன பண்ண போறா, மீதி விஷயங்கள்லாம் வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தா போறோம், அதாவது நமக்கு பகவத் கைங்கரியமே வேணும் என்கிற எண்ணத்தோட இருக்கும்படியாக பண்ணுகின்றாள் தயாதேவி. இனி இதுல பயமே இல்லாத போயிடுறா வீதா தங்கன்னா, பரதமர்ப்பணம் பண்ணி ஆகி போச்சுன்னாக்கா இனிமே இது வேணும் அது வேணும்னு நிச்சயமா அவ கேட்க மாட்டா. கேட்காததோட இல்லாத அவளுக்கும் ஒரு காரியம் முடிஞ்சு போச்சு. இதை கொண்டுதான் அந்த இடத்துல சொல்றார், விதரசிதையே வீதா தங்கா விஷாத்ரிபதேஷ்பதம் விஷாத்ரிபதேஷ்பதம் திருவேங்கடமுடியானுடைய திருவடியை கொடுக்கின்றாள் என்று சொல்லுகின்றார். இதனால இந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது என்னன்னு கேட்டாக்க, பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கிற மோட்சத்தை நாம் பெறுவதற்காக நம்மளுடைய எண்ணங்கள் வழியாகவே சென்று நாம் விரும்பும் வஸ்துக்களையும் நமக்கு கொடுத்து அந்த வஸ்துக்கள்ல ஒரு விருப்ப காலாந்தரத்துல ஏற்படுத்தி இதை எல்லாவற்றையும் காட்டிலும் பரம புருஷார்த்தம் எம்பெருமானை அடைவதுதான் என்பதை நமக்கு காண்பிச்சு கொடுத்து எம்பெருமானை அடைவதற்கு உரிய வழி செய்கின்றாள் தயாதேவி என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்பரியம். அதிவிதி சிவை ஐஸ்வர்யாத்மானுபூதி ரசைஹிர்ஜனான் அஹ்ருதயமிஹோபச்சந்தேஷாமசங்கதசாத்தினி திருஷித ஜனதா தீர்த்த ஸ்நான க்ரமக்ஷபிதை நசாம் விதரசிதையே வீதாதங்க விருஷாத்ரிபதே பதம். அடுத்த ஸ்லோகம்.
वृषगिरि सुधासिन्धौ जन्तुर्दये निहितस्त्वया भवभय परीतापच्छित्यै भजन्नखमर्षणम् मुषितकलुषः मुक्तेरग्रेसरैः अभिपूर्यते त्वयमुपनतैः स्वात्मानन्दप्रभृत्यनुबन्धिभिः என்பதாக. இதுக்கு மின் ஸ்லோகத்தில் அதிவிதி என்ற ஸ்லோகத்தினால பிரயோஜனாந்தரங்களையும் கொடுப்பவள் தயாதேவி. அந்த பிரயோஜனாந்தர பரமாக ஆசிரியப்பவாளை கூட பெருமாள், அதாவது தயாதேவி, மோட்சத்துக்காக மோட்சத்தில் எண்ணம் வரும்படியாக பண்ணுகின்றாள் என்பதை சொல்லுகின்றார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தினால பரம புருஷார்த்தத்தை பெறணும்னு நினைக்கிறவாளுக்கு, அதாவது மோட்சமே போகணும்னு நினைக்கிறவாளுக்கு, இங்கு இருக்கிற காலத்தில் அந்த என்ன நினைச்ச உடனே போயிட முடியாது. நாம் பிரார்த்திக்க பண்ணுறது ஏதோ தேகாவசானேமாம் தத்பாதம் பிராபயஸ்வயம்னு, இந்த தேகாவசானத்தில் தான் எம்பெருமானுடைய திருவடியை அடையணும்னு நாம் பிரார்த்திக்கிறோம். அப்படி நாம் எப்போ கேட்குறோமோ அப்போ தான் நான் மோட்சம் கொடுக்க போகிறேன், அது வரைக்கும் இங்கே இருந்துருக்கோம். இங்கே இருக்கச்சே அல்லாடி இருந்துருக்கட்டும் அவஸ்தப்படட்டும்னு நினைக்காமல் இங்கே இருக்கிற காலத்திலையும் அந்த ஸ்வதேகானுகுணமாக ஸ்வசரீரானுகுணமாக அந்த பகவத் கைங்கரியத்தில் எவ்வளவு ஈடுபடுத்திக்க முடியுமோ அவ்வளவு ஈடுபடுத்தும்படியாக பண்ணி, அதனால் மீதி புருஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் அந்த ஐஸ்வர்யம் முதலியவற்றையும் நமக்கு கொடுக்கின்றாள் என்பதை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தினால. விஷகிரிசுதா சிந்தௌ சந்துர்தயே நிஹிதஸ்த்வயா பவபய பரீதாபச்சித்தை பஜன் அகமர்ஷணம். இங்க ரெண்டு சமுத்திரமா, ஒரு சமுத்திரம் நம்மளுடைய சம்சாரமாக ஒரு சமுத்திரம், இன்னொரு சமுத்திரம் விஷகிரி சுதா சிந்து திருவேங்கடமுடையானாகிற ஒரு அமிர்த கடல். இப்போ இந்த ரெண்டு சமுத்திரத்துக்குள்ள ஒரு போட்டி நடக்கிறது. இந்த ஒரு சமுத்திரத்தில் என்னாகும், எப்பவும் ஒரே தாபமாகவே இருந்துட்டுருக்கும். இதில் யாரானா விழுந்துட்டாள்னாக்கா அவள் திருப்பி திருப்பி முழுகின்றிருப்பாளே தவிர இதிலேருந்து ஏந்திருக்கின்றதே முடியாத காரியம். இது சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம். இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்தில் பயம் என்ன, தாபம் என்ன, இது ரெண்டையும் நம்மிடத்தில் போக்கடிக்கிற பயாபச்சித்தை விஷகிரி முகேஷு விஷகிரி சுதா சிந்தௌ. இப்போ இந்த பயா தாபச்சித்தை நம்மளுடைய சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்தில் விழத்தினால பயத்தையும் வரக்கூடிய பயத்தையும் தாபத்தையும் சித்தியை போக்கடிப்பதன் பொருட்டு நம்மளை கொண்டு போய் விஷகிரி சுதா சிந்துவில் அப்படியே போட்டு அமுக்கிறாளாம். திருவேங்கடமுடியானாகிற ஒரு அமிர்த கடலில் போட்டு அமுக்கிறாளாம். இந்த அமுக்கின உடனே நம்மளுடைய பயமும் போயிடுறது, தாபமும் போயிடுறது. ஒத்தனுக்கு நீச்சல் தெரியாது, நடு சமுத்திரத்தில் விழுந்திருக்கான். விழுந்தாக்க நீச்சலும் தெரியாததுனால அவன் என்ன பண்ணுவான், மூழ்கி மூழ்கி போயின்னு இருப்பான். ஒவ்வொரு வாட்டி மூழ்கச்சையும் பயம்தான் ஏற்படுறது. இந்த பயத்தை அவ போக்கடிக்கிறார். தாபம் அங்கே இருக்கிறது பெரிய தாபம், வெயிலா இருந்தாக்க சமுத்திரமா இருந்தா என்ன, சமுத்திரமா இருந்தாலும் தாபம் கொளுத்தி தான் தீரும். அந்த தாபத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. பயம் தாபம் இரண்டையுமே போக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது விஷகிரி சுதா சிந்து என்று சொல்றார். இப்போ இதுக்கு மேலே இங்கே வரக்கூடிய பயம், இந்த பயத்தை என்ன பயம், என்ன பயத்தை அந்த விஷகிரி சுதா சிந்து போக்கடிக்கிறதுன்னு பார்க்கணும். நமக்கு வரக்கூடிய பயத்தை மூணு விதமாக பிரிக்கிறார்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்பதாக. இதுக்கு பல விதமான அர்த்தங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கு, எதனா ஒன்று தான் நாம் ஆசிரியக்கணும். இப்போ ஆத்தியாத்மிகம், தன்னாலேயே தனக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிற சில கஷ்டங்கள், இது ஒரு பயம். ஆதி பௌத்திகம், ஆதி பௌத்திகம்ன்றது பூதங்கள்னாலே, அதாவது கரடன் முதலியவனாலேயே வரக்கூடியதாக இருந்திருக்கிறது பாருங்கோ அது, இல்லை நாம் உபயோகப்படுறக்கூடிய வஸ்துக்கள்னால இருந்துட்டே இருக்கு, திடீர்னு விழுந்துடுறது, ஒரு போயிண்டே இருக்கச்சே ஒரு ஆக்சிடென்ட் ஆறுது, இதெல்லாம் இருந்துருக்கு, இது ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம், இது மனுஷ கிருத்தியம் இல்லாமல்
தெய்வ கிருத்தியம். ஒரு பூகம்பம் வருது, ஒரு எரிமலை குமுறுறது. இது என்னைக்கு பூகம்பம் வரும்னு நமக்கு தெரியாது, எப்போ எரிமலை குமுறும்னு தெரியாது. அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, இதெல்லாம் ஆதி தெய்வீகம். இந்த மூன்று நாளே வரக்கூடிய பாபங்கள் இருக்க, பயம் இருக்க, இந்த பயத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு. விஷகிரி சுதா சிந்தௌ ஜந்துஹு நிஹிதஹா, திருவேங்கடமலை ஆகிற ஒரு அமிர்தத்திலே, அந்த அமிர்தத்திலே நிஹிதஹா வைக்கப்பட்டவனாக இருந்திருக்கிற இந்த ஜீவனுக்கு சகல விதமான புருஷார்த்தமும் ஏற்படுறது. இந்த பயம் போயிடுறது, தாபமும் போயிடுறது. அதுல நிஹிதஹான்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்க. நாம விரும்பி போய் விஷகிரி சுதா சிந்துல போய் நம்ம முழுகல. இந்த தயாதேவி இந்த பசங்கள்லாம் குளிக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கும். அந்த பசங்களை பிடிவாதம் பிடி இவாள் என்ன பண்ணுவா, கம்பல் பண்ணி அந்த இழுத்தும் போய் குளிக்க வைக்கிறது, அதுக்கு ஒரு நிர்பந்தப்படுத்தி அந்த பசங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறது. அந்த மாதிரி தயாதேவி நம்மளை கொண்டு போய் திருவேங்கடமலையாகிற ஒரு சுதா சிந்து அமிர்த கடல்ல மூழ்கடிக்கிறா. இந்த மூழ்கடிச்சதுனால இதுல தீசாமானத்தினால என்ன ஆறுது, நம்மளுடைய சம்சாரத்துல மறுபடியும் மறுபடியும் உழல்வோமோன்ற பயம் இருக்க, அந்த பயத்தை போக்கடிக்கிறா. அது அதாவது அது மாத்திரமல்ல, ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய பயம் இருக்க, அந்த பயத்தையும் போக்கடிக்கிறா, தாபத்தையும் போக்கடிக்கிறா. சம்சாரத்துல வரக்கூடிய ஒரு தாபம் இருந்துட்டு இருக்க சிரமங்கள், அந்த சிரமங்களையும் போக்கடிக்கிறாளா. இப்போ விஷகிரி சுதா சிந்தௌ ஜந்துஹு தயே நிஹிதஸ்த்வயா பவ பய பரிதாப சித்யை பஜன் அகமர்ஷணம், பஜன் அகமர்ஷணம் என்பதாக சொல்லுகின்றார். நாம கூட சில காரியம் பண்றோம், இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம். பெரிய பௌதிகமான ஒரு எர்த்குவேக் வந்ததுன்னாக்கா அதனால நமக்கு லாஸ் வந்ததுன்னா அதுக்காக இன்சூரன்ஸ் பண்றோம். ஒரு ரைட்டு ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அதனால நமக்கு நஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம். பெரிய மழை வந்ததுன்னாக்கா அந்த மழையினால நமக்கு எதனா நஷ்டம் வந்ததுன்னா அதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம். மோட்டார் வெஹிக்கிளில் போச்சே இன்சூரன்ஸ் பண்றோம். ரூபாய் எடுத்தும் போனா எதனா திருடிட்டான்னா என்ன பண்றதுன்ட்டு இன்சூரன்ஸ் பண்றோம். இப்படி எத்தனையோ இன்சூரன்ஸ் இருந்துருக்கு, இன்சூரன்ஸ்ல பல விதமா இருந்துருக்கு. இந்த இன்சூரன்ஸ்னால நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், ஆகையில எங்காத்துல மழை பெய்யாது இருக்காது, மழையினால எந்த பயமும் எனக்கு வராது அப்படின்றது கிடையாது. அந்த மழையினால வரக்கூடிய லாஸ் வரதான் வரும், பயமும் வரதான் வரும். வந்தாலும் கூட அந்த அந்த லாஸ ஒரு பணமாக சரி கட்டுறான். இழந்தது இழந்தது தான், அந்த இழந்த வஸ்துக்கு சமானமான இன்னொரு வஸ்துவை கொடுத்து தான் பண்ண முடியுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த மழையே வரவழிக்காது பண்றதுன்றது முடியுமா, நம்மளால முடியவே முடியாது. பெருமாளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டார்னாக்க, இந்த ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய பயங்கள் அறவே வராமல் பண்ணக்கூடியவராக இருந்துருக்க, அதுக்காக தான் தயாதேவி நம்மளை கொண்டு போய் விஷகிரி சுதா சிந்துல போய் முழுக்கடிக்கிறாளா நிர்பந்தப்படுத்து. ஸ்வயா ஜந்துஹு நிஹிதா, இந்த ஜந்துஹுன்னு சொல்றதுனால எல்லா பிராணிகளையும் சொல்லப்படுகிறது. இந்த எல்லா பிராணிகள்ன்றதுனால பிரபத்திக்கு யோக்கியமாக இருந்திருக்கிற எல்லா பிராணி, பிரபத்தி சர்வாதிகாரம். இதே பக்தி யோகமாவது திரைவர்ணிக்கு பிராமண கஷத்திரிய வைசியன்னு சொல்லக்கூடிய மூன்று வர்ணத்தவர்கள் மாத்திரமே செய்யக்கூடியதாக இருந்திருக்கு பக்தி யோகம். அப்படி இல்லை, பிரபத்தி அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நந்தவரே முதலாக, யாரிடத்தெல்லாம் மோட்சத்தை அடைய வேணும்னு ஆசை இருந்திருக்கோ, யாருக்கெல்லாம் தான் எதுவும் செய்ய இயலாதவன் என்கிற எண்ணம் இருந்திருக்கோ, அவர்கள் எல்லோரும் எம்பெருமானிடத்துல போய் சரணாகதி பண்ணாக்க அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திர பிரகாரத்துக்கு இந்த இடத்துல இங்க ஜந்துஹுன்னு அந்த சாஸ்திர பிரகாரத்துல இந்த சரணாகதின்றது இருக்க எல்லாராலையும் அனுஷ்டிக்க தல்ல அனுஷ்டிக்க வல்லது. அத்தான் இங்க சொல்ற ஜந்து சப்தத்தினால துவயா ஜந்துஹு நிஹிதஹாம் ரிஷகிரி சுதா சிந்தௌ
பஜன் அகமர்ஷணம். அகமர்ஷணம் அகம்னா பாபம், அர்த்த பாபத்தை போக்கடிக்கிறது. அந்த பாபத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சரணாகதியை பண்ணி அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ இன்னொரு அர்த்தம், இந்த சமுத்திரத்தில் போய் குளிக்கிறோம். நாம் குளிக்கிறது எதுக்காக? அழுக்கு மேலே இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக. அந்த அழுக்கு போகும்படியாக பண்ணுறா. அந்த மேலே இருக்கிற அழுக்கு மாத்திரமில்லை, உள்ளே இருக்கிற அழுக்கையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இப்போ தீசா முடைச்சே எத்தனையோ ஸ்நானம் எத்தனையோ விதமாக சொல்லப்படுகிறது. அதில் தர்மசாஸ்திரோக்த ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம், தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஸ்நானம் பண்ணுறது. அதுக்கு ஸ்நானம் பண்ணச்சே அகமர்ஷண சூக்தம்னு ஒரு சூக்தம் இருந்துருக்கு. அந்த சூக்தத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னே அதில் சில மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மந்திரங்களில் சொல்லச்சே ஹிரண்யசிங்கம் வருணம் பிரபத்தே தீர்த்தம் மே தேகி ஆஜிதம் என்மயா புக்தமசாதூனாம் பாபேபியஸ்ட பிரதிக்ரஹா என்மே மனசா வாசா கர்மணா வா துஷ்கிருதம் கிருதம் தன் இந்திரோ வருணோ ப்ரஹஸ்பதி சவிதாச்ச புனந்து புனப்புனா. ஹிரண்யசிங்கம் வருணம் பிரபத்தே, தீர்த்தாதி தேவதையாக இருந்திருக்கிற வருண பகவான பிரார்த்தனை பண்ணிருக்க, வருண சரீரக்குமாக இருந்திருக்கிற எம்பெருமான பிரார்த்தனை பண்ணணும் நிச்சயமா. அந்த ராம பண்ணச்சே என்ன பண்ணுறோம், தீர்த்தம் மே தேகி யாச்சிதா, உன்னிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன், இந்த தீர்த்தத்தில் நான் ஸ்நானம் பண்ணும்படியாக பண்ணணும் அப்படின்னா. என்மயா புக்தம் சாதுனாம் பாபேபியஸ்ட பிரதிக்ரஹா, என்னாலே அனுபவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது. அசாதுனாம் பாபேபியஸ்ட பிரதிக்ரஹா, அது அவைகளுக்கும் பாபேபியாக பிரதிக்ரஹா, பாபம் பண்ண வாழ்டத்துலேருந்து பண்ணிருக்கிற பிரதிக்ரகம் நான் வாங்கியிருக்கிறதும், என்மே மனசா வாச்சா கர்மனாவா துஷ்கிருதம் கிருதம், நான் மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்னாலேயோ நான் பாப காரியங்கள் பண்ணிருந்தனா இருந்தேன்னாக்கா அவை எல்லாம் போக்கடிச்சு என்னை பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இது. இந்த மாதிரி அதில் சொல்லச்சு வரிசை வரிசையாக சொல்லிட்டு வர, அப்போ ரிதஞ்ச சத்தியஞ்சாபீதா தபசோத்யஜாயதம் தத்தோ ராத்திரிரஜாயத ததஸ்தமுத்ரோ அர்ணவா சமுத்ராதர்ணவாந்ததி சம்வத்சரோ அஜாயத. இதெல்லாம் ஜலத்தில் மூழ்கிண்டு இந்த ஜபத்தை பண்ணணும். இந்த மந்திரங்கள்லாம் இந்த ஜபம் பண்ணமானாக்கா என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் பண்ண காரியங்களுக்கெல்லாம் பாப காரியங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்குமா? இது அந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதுனால இது அகமர்ஷணம், பாப்பத்தை போக்கடிக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது இந்த சூக்தத்துக்கு. இந்த சூக்தத்தை சொல்லி தீர்த்தமாடணும்னு சொல்லி சொல்லியிருக்கு. அகாரியவ அகாரிய காத்தியவ கீர்த்தி சேதோ ப்ரூணா குரு தல்பகா, இது வருணோபாமகமர்ஷணா தஸ்மாத் பாபாத் பிரமுச்சதே. வருணன் அகமர்ஷணன், பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கவன், அவன் பாபாத் பிரமுச்சதே. இப்ப நாம பண்ணிருக்கிற பாப்பங்கள்னாலே பாப்பங்களிடத்திலிருந்து நம்மளை விடுவிக்கின்றான் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட அகமர்ஷண சூக்தத்தை நித்தியம் சொல்லி தீர்த்தமாடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த அகமர்ஷணத்தை சொல்லி தீர்த்தமாடினா எப்படி பாப்பங்கள்லாம் போகுமோ, இந்த கங்கையில தீர்த்தமாடினாக்க எப்படி அழுக்கெல்லாம் போகுமோ, அந்த மாதிரி திருவேங்கடமுடையான் ஆகிற விஷகிரி சுதா சிந்து அமிர்தமயமாக இருந்திருக்கிற கடல்ல கணக்கு நாம தீர்த்தமாடி அகமர்ஷணம் அந்த பாப்பத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சரணாகத்தியை நாம கணக்கு பண்ணமான பஜன் அகமர்ஷணம் மோஷித முஷித கலுஷா, இந்த பாபங்கள்லாம் போயிடும். அந்த பாபங்கள் போன உடனே நமக்கு என்ன வரும் தெரியுமா? முக்தேரக்ரே சரை அபிபூர்யதே ஸ்வயமுபநதைஹி ஸ்வாத்மானந்த பிரபிருத்தியனுபந்திபிஹி. நமக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு சீட்டு போட்டு வச்சுடுறாளாம். இந்த திருவேங்கடமுடியான சேவிச்ச உடனே இவனுக்கு ஏத்த தேகாவசானம், இந்த தேகாவசானத்துல அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு கும்பல் வந்தாலும் இவனுக்குன்னு ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற காலத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த முக்தாஈஸ்வரியத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய என்னென்ன அனுபவங்கள் உண்டோ, என்னென்ன சந்தோஷங்கள் உண்டோ, அத்தனை சந்தோஷங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்றாள் தயாதேவி என்று சொல்லுகின்றார்.
முக்தைஸ்வரியத்துக்கு முன்ன வரக்கூடிய சந்தோஷம் அதுதான் சுவாத்மானந்த பிரபிருத்தியனுபந்திபிஹி. கைவல்ய அனுபவம் பரியந்தமாக இருந்திருக்கிற அனுபவங்கள், ஐஸ்வர்யம் முதலிய எல்லா அனுபவங்களும் தானா வந்து விடுகின்றன என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா என்று ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல பிராட்டியே சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் அக்ஷரம், அக்ஷரம்ன்றதுனால கைவல்யம், மோட்சம் எல்லாத்தையுமே கொடுக்க வல்லவளாக இருந்திருக்கா அந்த எம்பெருமாட்டி சிரங்கனாச்சியார். அந்த மாதிரி நமக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மோட்சத்துல ஒரு இடத்தை ஏற்பட்டு இருந்த நாள் வரைக்கும் பகவத் கைங்கரியம் பண்ணி அந்த பகவத் கைங்கரியத்தினால ஒரு சந்தோஷத்தை அடைந்து இங்கேயே அந்த புருஷார்த்தத்தை அடையும்படியாகன ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில ஒரு ஸ்லோகம் சொல்ற, திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யே தாத்தும் தொதீய தயயா விஹிதாபிஷேகாஹ. யாரெல்லாம் ஆச்சாரிய நடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்திருக்காளோ அவ எல்லாரும் திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யே, திவ்யே பதே சீவைக்கும் திவ்யமான பதமாக இருந்திருக்கிற சீவைகுண்டத்தில் நியத கிங்கரதாதி ராஜ்யே, எம்பெருமானுக்கு தொண்டு புரிவது எப்பொழுதுமே தொண்டு புரிவது என்பதாக இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துல நம்மள நியத கிங்கரதாதி ராஜ்யே தாத்தும் தொதீய தயையா விஹிதாபிஷேகாஹ, உன்னுடைய தயினாலே விஹிதாபிஷேகாக பட்டாபிஷேகம் செய்விக்கப்பெற்றவர்களாக இருந்திருக்கா. என்ன பட்டாபிஷேகம்? யுவராஜ பட்டாபிஷேகம். யா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி ஆயிடுத்துனாக்க அது அப்படியே டிக்ளேர் ஆயிடுத்து, இவன் தான் அடுத்தது ராஜாவா வரப்போறான், அது வரைக்கும் இவன் யுவராஜாவாக இருந்திருக்கான் அப்படின்றது. அப்போ கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக ஆறுதுன்றது சீவைகுண்டத்துல போய் இங்க இருக்கிற வரைக்கெல்லாம் இவன் யுவராஜாவாக இருந்திருக்கான். இருக்கிற காலத்துல யுவராஜாவே வரக்கூடிய சில அனுபவங்கள்லாம் உண்டு. அந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னா, அதேஹ பாத மனகாஹ பரிச்சரியாதே ஆதேஹ பாத்தம், தன்னுடைய சரீரத்தின் கடைசி வரைக்கெல்லாம், தன்னுடைய சரீரம் இந்த சரீரம் அழியும்படி வரைக்கெல்லாம் அனகாக பரிச்சரியாதே, உனக்கு தோஷமில்லாத கைங்கரியங்கள் இந்த கைங்கரியங்களை செய்து கொண்டு இருக்கும்படியாக நமக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். எதனால? சரணாகதி பண்ணவாள். அந்த சரணாகதி தான் நமக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது. அத்த இந்த இடத்துல பஜன் அகமர்ஷணம், அகமர்ஷண சப்தத்தினால சொல்லி அந்த சரணாகதியாக ஆனபடினால, சரணாகதியை திருவேங்கடமுடியான இடத்துல பண்ணபடினால இருக்கிற காலத்துல வருஷம் முக்தேர் அக்ரேசரைகி அபிபூரியத்தே, அங்க முக்திக்கு முன்னதாக வரக்கூடியதாக இருந்திருக்கிற பகவத் அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். முக்திக்கு முன்னதாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஆத்மானுபவம் முதலிய ஐஸ்வர்யம் ஆத்மானுபவம் முதலியவற்றையும் நமக்கு கொடுத்து நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணுகிறார். அது மொத்தம் எல்லாம் தானா வந்துடுறது. ஸ்வயம் உபனதைஹி ஸ்வாத்மானந்த பிரபிருத்தி அனுபந்திபிஹி, இவெல்லாம் சரணாகதி பண்ணவா, எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவா, இவளை நாம் ஆசிரியச்சு நிரம்பர வேண்டும் என்று எல்லா ஐஸ்வர்யங்களும் நினைக்கின்றனவா. அந்த ஐஸ்வர்யங்களுடைய நினைப்பு மொத்தம் நம்மளிடத்துல வந்து நம்மிடத்துல, அதாவது யாரெல்லாம் சரணாகதி பண்ணவாளா இருக்காளோ அவளிடத்துல வந்து இங்க இருக்கிற காலத்திலையும் பகவத் கைங்கரியம் பண்ணும்படியாக பண்ணுகின்றது. நம்மளுடைய தாபத்தையும் போக்கடிக்கிறது, பயத்தையும் போக்கடிக்கிறது, சம்சார பயத்தையும் போக்கடிக்கிறது. அந்த அனுகிரகத்தை நாம பரிபூர்ணமாக பெற்று அந்த திருவேங்கடமுடையான அனுபவிப்பதாக இருந்திருக்கிற ஒரு அமிர்த கடல்ல நாமளும் மூழ்கி நம்மளுடைய தாபங்கள் பாபங்கள் எல்லாம் போய் பயத்தையும் போய்
அந்த பகவத் கைங்கரியத்துக்கு ஒரு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச மாதிரி ஆச்சாரியாளாலே சரணாகதி பண்ண பெற்ற யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச நிலையில இங்க இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நாமும் நம்மளால இயன்ற பகவத் கைங்கரியத்தை பண்ணி சந்தோஷத்தை அடைய வேணும் என்று அந்த தயாதேவியின் இடத்திலையும் திருவேங்கடமுடையான் இடத்திலையும் பிரார்த்தனை பண்ணி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.